தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான ஏல அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்கள். அக்டோபர் 31 தீபாவளி கொண்டாடவில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை கடைகளை அமைப்பதற்காக ஏல அறிவிப்பை தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் மூலம் இந்த ஏலம் நடைபெற உள்ளது. 1 முதல் 8 வரை உள்ள கடைகளுக்கு 2.2 லட்சம் ரூபாயும், 9 முதல் 24 லட்சம் வரை உள்ள கடைகளுக்கு 4 லட்சம் என்று, அதாவது 9 முதல் 24 கடைகளுக்கு 4 லட்சம் என்ற அடிப்படையில் இந்த ஏல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 31 தீபாவளி முடித்து தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை கடைகளை அமைப்பதற்கான ஏல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்திருக்கிறார்கள், அந்த தீவுத்திடலில் அமைக்கப்படும் 1 முதல் 8 வரைக்கான கடைகளுக்கு 1% ரூபாய் நிர்ணயித்துள்ளது. அதே போல 9 முதல் 24 கடைகளுக்கு 4 லட்சம் என்ற அந்த கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 2 இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்து தீவுத்திடலில் தங்களுடைய பட்டாசு கடைகளை அமைப்பதற்கான அந்த ஏலத்தில் ஈடுபடலாம் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. நாளை மாலை 3 வரை இந்த ஏலம் வந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் அண்ணா அறிவாளருக்கே உள்ள காமதேவ கூட்டுறவு வளாகத்தில் இந்த ஏலம் நடைபெறுகிறது. ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள், இந்த தீவுத்திடலில் பட்டாசு கடைகளை அமைக்கப்படுவது தொடர்பான உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. அந்த வழக்கு அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கூட்டுறவுத்துறை. நாளை மாலை 2 முதல் இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை இந்த ஏல அறிவிப்பை சென்னை அண்ணா அறிவாலயம் அருகில் உள்ள காமதேனு கூட்டுறவு அங்காடியில் அந்த ஏலம் நடைபெறும் என்றும் கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான ஏல அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் ஏலம் நடைபெறுகிறது, கடைகளுக்கான விலை நிர்ணயம் உள்ளிட்ட விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.